என் தம்பிகளா, நானும் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன். எந்த பஸ்ல காத்துட்டு இருக்கேன்? காலேஜ் போற பஸ்க்கு. ஐயோ, எக்கச்சக்கமா வந்து போயிட்டு இருக்கேன். ஏண்டா ஏறல? அது ஒண்ணு இல்ல, ஏற போற பஸ்ல எல்லாம் ரொம்பலயும் கூட்டம் குறைச்சலா இருக்கு, அதான் ஏறாம நின்னுட்டு இருக்கோம். எம்பிமா, நீங்க ஏன் பஸ்ல ஏறல? போற பஸ்ல எல்லாம் ஆம்பளைங்க கூட்டம் குறைச்சலா இருக்கு, அதான் நின்று இருக்கோம். கனி முச்சி விட்டுற. ஐயா, நீங்க அதோ சாசி. ஹாய் ஹாய் சாந்தி, வாங்கடா நம்மளும் போய் லிஃப்ட் கேப்போம். ஒரு நாளாவது கார்ல போலாம்டா. ஹாய், இன்னைக்கு என்ன? குட் மார்னிங், நாங்களும் காலேஜுக்கு தான் வரோம், எங்களுக்கு கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்களேன் ப்ளீஸ். இது லாரி இல்ல காரு, நீ போலீஸ் வேலை போறதுக்கு தான் லாய்க்கு. சாந்தி, நீ டெய்லி கார்ல தானே காலேஜுக்கு வர, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் எங்களோட பஸ்ல வாயே. ஓ ஷூர், தேங்க்யூ. ஏம்மா, ஐயாவுக்கு தெரிஞ்சா? நீங்க சொன்னா தானே தெரிய போகுது, சொல்லாதீங்க. ஏய், அவங்க பஸ்ல தான் போறாங்களா, நாமளும் பஸ்லயே போலாம், வாங்கடா. ஏமா இப்படி தூங்கி விழுந்து விழுந்து முட்டுற? நேற்றுதான் இந்த பாய் துபாயில இருந்து வந்தாரு. நம்ம சமயம் தாம்பளைங்களுக்கு எங்க புரிய போகுது? இப்படிதான் என் வீட்டுக்காரன் மலையாள படம் பாத்துட்டு வந்துட்டு ராத்திரி பூரா என்ன ஆச்சு கதை சொன்னாரு. அங்க போறா? Hi guys. அட கண்ணாடி, நீ ஆம்பளையா? பொம்பளை நினைச்சு பேச கூடாதுன்னு பேசி வந்துட்ட. சரி, ஆம்பளை நினைச்சு பேசு. அட செருப்பால நிஞ்ச பாரு. Hello. Hi black and black creed. Hi. Hi my friends. என் டியூட்டி நான் முடிச்சேன். எங்க சிவா காணோம்? தெரியலையே. வந்துறோம். நம்ம கிளாஸ் மட்டும் சிரமப்பட்டு வரா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண கூடாதா? இது தமிழ் பண்பாடு, குரல் கூட எழுதிருக்காங்க பார். முண்டோ, குரல் இங்கலடா, அங்க இருக்கு, அங்க மாத்திட்டா. அப்ப இது ஆமா. வெல்கம் சிவா. தேங்க்ஸ். சாந்தி சந்தோஷமா செய்யற காரியத்துல ஏன்டா தேங்க்ஸ்? ஏன்டா மாலி, உட்கார் இடமே இல்லையாடா. அது சரி, டிரைவர் எழுந்துரு, சார் உட்காரணுமா? சும்மா இருந்தா ஏப்பா, எல்லாரும் முன்னுக்கு வாங்க ஐயா. எங்க அப்பன் சொல்லியே நான் முன்னுக்கு வரல, நீ சொல்லி வந்துருவனா? சும்மா இருயா. டிக்கெட் டிக்கெட். கண்டு கொண்டே நான் கண்டு கொண்டே. சார், எங்க சார் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல சில்லறையை கொடுத்துட்டு டிக்கெட் வாங்க சார். இவன் சில்லறையை எடுத்தா இவனுக்கு அறதா உழும். காலேஜ் ரெண்டு டிக்கெட். அப்பா, ஓஹோ, ரூட் அப்படி போகுதா? காலேஜ் ரோடெல்லாம் இறங்கு 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 இறங்குமா, சீக்கிரம் சீக்கிரம். இது சாதாரண காசு இல்ல, புண்ணியம் பண்ண பொற்காசு. இதோட விலை ஒரு ரூபாய் இல்ல, ஒரு கோடி. எத்தனை பிறவி எடுத்தாலும் இதோட பாக்கியம் யாருக்குமே கிடைக்காது. இப்ப ஏற்பட்ட கவர்ச்சி காசு உங்க வீட்டுல இருந்தா உங்க தலைமுறைக்கே பெருமை. அதனால நான் இதை ஏழை விட போறேன். எங்க கேளுங்க, 55 அல்பம் 55 ரூபா. சரி, நான் கிளாஸுக்கு போறேன், இந்த துஷ்டன்களோட சேராதீங்க. அவ என்ன சொல்லிட்டு போறா? கேட்காதீங்க, அப்புறம் மனசு ரொம்ப வருத்தப்படுவீங்க. பரவாயில்ல, சொல்லு. இந்த துஷ்டன்களோட சேரவன சொல்லிட்டு போறா. நீ கேட்காம இருந்திருக்கலாம். வர வர இந்த தமிழ்வாதருக்கு மரியாதையே இல்லாம போச்சு. விஷ் பண்ண வர போறாரு, பிரின்சிபால் வர நேரமாச்சு, மாட்டி விட்டுறேன். சீக்கிரம் ஃபயர் புக்ஸ் இங்கே இருங்க, நான் வந்துடுறேன்.
நல்லாரு, இனிமையாவது உருப்படியான்னு பாக்குறேன். எதையோ சுலபமா தூக்குறேன், பொஸ்தாத்த தூக்க முடியல, தவறிடுச்சு. மார்னிங் சார். ஹலோ சார். மார்னிங். குட் மார்னிங். வணக்கம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். கட்டவை கட்டவை நிற்க அதற்கு. சாரி சார், அடிக்கடி கீழே போடுறீங்க, படிப்ப கைவிட போறேன்னு சிம்பாலிக்கா காட்டுறிய. எல்லாரும் வேண்டுதல் தான். எப்போது நேரம் கிடைச்சா லேசா படிச்சு வை, பரீட்சை வரப்போகுது, ட்ரை பண்ற. அப்பா, இந்த வராண்டால நடந்து நடந்து கால் குட்டையாயி வாத்து மாதிரி ஆயிட போறேன் சார். என்னப்பா? குட் மார்னிங் சார், பிரின்சிபால் உங்களை வர சொன்னாரு. சரி, நீ போ. வர சொன்னாரா? தெரியும், நான் வணக்கம் சொன்னதுக்கு பதில் வணக்கம் சொல்லாம போனதுக்காக நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்க போறாரு. நம்மளை பகைச்சுக்க முடியுமா? நான் இல்லன்னா இந்த காலேஜ் என்ன ஆகும்னு. ஐயா, தமிழ் உள்ளே வரலாமா? நான் எப்ப சிகரெட் குடிச்சேன், இவர் எப்ப பார்த்தாரு, என்ன போட்டு ஏன் இப்படி கிழிச்சாரு, ஒண்ணுமே புரியல. பெருசா இருக்கா? சின்னதா இருக்கு, குட்டி போட்டு பேபி. குரங்குகளா? அது வரானு நம்ம சிதம்பரம். அவன் ஏன் எப்ப பார்த்தாலும் பேண்ட் பாக்கெட் உள்ளே கைய விட்டுட்டு இருக்கான்? எங்களுக்கும் அதே சந்தேகம் தான். ஒருவேளை கஞ்சாவை கடத்துறானா? அந்த சிதம்பர ரகசியத்தை எப்படி எனக்கு கண்டுபிடிச்சாகணும்? சிதம்பரம், கிட்ட வந்து நில்ல. சிதம்பரம், நான் வச்சிருந்த 100 ரூபா நோட்டை காணும், உன்னை பார்த்தா சந்தேகமா இருக்கு, நீ எடுத்தியா? நான் எடுக்கல. இதையும் பேண்ட் பாக்கெட்ல இருந்து கை எடுக்காம சொல்றான், நீங்க எடுங்க. பேண்ட் பாக்கெட்ல துணியே இல்லடா, சில்லற என்றவன் பாக்கெட்ல போய் 100 ரூபா நோட்டை தேடிட்டனே. ஐயோ, கை ரேகெல்லாம் அழிஞ்சு போச்சு. Hi guys, what you people are doing here? Anything special? எப்படி எப்படி ஒன்று சொல்லுங்க. What you people are doing here? Anything special? செருப்பால அடிப்பேன், எப்பவுமே எங்க கூட தமிழ்ல தானே பேசிட்டு இருப்பேன். இப்ப மட்டும் எங்க இருந்து பொழந்துட்டு வருது இங்கிலீஷ். அந்த அனிதாவை லவ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சிட்டான். அதெல்லாம் இல்லடா. டேய், எப்பவுமே ஆம்பளைங்க மாதிரி இயல்பா பேச கத்துக்குங்கடா. பொண்ணுங்க மாதிரி ஸ்பாட் பண்டா பண்ணாதீங்க. ஏண்டா, இந்த பொம்பளைங்க இப்படிதானா? ஆமாண்டா. இப்ப வேணா ஒரு ட்ரையல் பாருங்களேன். அதோ பொண்ணுங்க வருது இல்ல, அங்க லோக்கல் தமிழ்ல பேசிட்டு வருவாளுங்க, ஆனா நம்மள கிராஸ் பண்ணும் போது ஃபாரின் ரேஞ்சில பேசுவாளுங்க. ஐ சீ, செருப்பு பிஞ்சிரும். டேக் இட் ஈஸி, பொண்ணுடுவேன், டென்ஷன் பண்ணாதீங்க, அங்க கவனிங்கடா. எதிர் வீட்டுல புதுசா கல்யாணம் குடுத்துட்டு வந்திருக்காங்க, அவசரத்துல லைட் அணைக்கவே இல்ல. அப்புறம் என்ன, இலவச காட்சிதா? உனக்கு எதிர் வீட்டுல இலவச காட்சி, எனக்கு எங்க வீட்லயே இலவச காட்சிதா? நம்ம நாட்டுல முதல்ல இந்த கூட்டு குடும்ப வாழ்க்கையை ஒழிக்கணும். இப்ப கவனிடா. What I'm trying to say is, I don't want to listen to such things. Something funny. Funny people and funny world. Hey Shanti, do you think that these people will come up in their life? Definitely no. See the way they are looking at us like morals. See guys, no one can stand this gang here. Oh, you know. Mali? நீ படிச்சு பிஎஸ்சி பட்டம் வாங்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க கூட சேர்ந்தா எப்படி வாங்க முடியும்? அதனால தான் சொல்றேன், மாலி எல்எஸ்ங்கிற பட்டத்தை நான் உனக்கு தரேன். அப்படின்னா மாலி லேடிஸ் ஸ்பெஷலிஸ்ட். எப்படி கிட்டவா? என்ன ஷெல்ஃப்ல பாதி புஸ்தங்களை காணோம், பசங்க அடிச்சிடுறாங்களா? திருக்குறள். இப்பதான் உன்னை பத்தி நினைச்சேன், கரெக்டா எதிரில நிக்கிறேன். ஏன் சார், படிக்கிற காலத்துல ஒழுங்கா படிக்காம இப்படி எங்களுக்கு தினமும் படிச்சு படிச்சு பாடம் சொல்லி கொடுத்துருக்கீங்களே, கம்முன்னு இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு முழு நேரம் தரகரம் ஆயிடுங்களேன். மம்டே, எனக்கு அட்வைஸ் தேவைப்பட்டா ஒரு போஸ்ட் கார்டு போடுறேன், வந்து சொல்லிட்டு போ. டேய், உன்ன மாதிரி முட்டா பசங்க இருக்கிறதுனால தான் படிச்சதெல்லாம் மறந்து போகுது, அடிக்கடி லைப்ரரிக்கு வர வேண்டி இருக்குது. மன்னித்துக் கொள்ளுங்கள் ஐயா. கிளாஸுக்கு வந்தா வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்க, லைப்ரரிக்கு வந்தா கைய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைக்கத்தான் நான் இருக்கிறேன். வாங்க.
இந்த புக்க நான் தான் முதல்ல எடுத்தேன். அதை என்கிட்ட வாங்கி கொடுங்க. இல்ல சார், புக்க நான் தான் முதல்ல எடுத்தேன். சார், நான் உங்ககிட்ட கேக்குறேன், வாங்கி தர முடியுமா முடியாதா? நான் உங்ககிட்ட சொல்றேன், தர முடியாது. நீங்க எல்லாம் லைப்ரரிக்கே வர்றது இல்ல. வந்தா ஏதாவது ஒரு பிரச்சனை. ஒரு புத்தகத்தை பிச்சு ஆளுக்கு பாதி பாதியாவா கொடுக்க முடியும்? இப்படி செஞ்சா என்ன? பேசாம பூவா தலையா போட்டு பாப்போமா? இருக்குதா? ஒரு ரூபாய் இருக்கு சார். என்னமா சாந்தி, பூவா தலையா? என்ன யோசிச்சுட்டு இருக்க? நினைச்சாலே எரிச்சல் வருது சார். அந்த புக் அங்கேயே இருக்கட்டும். நீங்க ஏன் சார் இல்ல தலையிட்டீங்க? பாருங்க, அவ கோச்சிட்டு போறான். போங்க சார், போய் சமாதானப்படுத்து. கிழிஞ்சது போ. ஏதோ காலேஜ்ல சம்பளம் பத்தலையேன்னு சைட்ல புரோக்கர் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். போற போக்க பார்த்தா கையில கூஜாவும் வெத்தலை பொட்டி குடுத்துருவீங்க போல இருக்க. ஐயோ ஐயோ, இந்த டேபிள சுத்தி என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. எருமை மாதிரி எவ்வளவு நிம்மதியா தூங்குறான், வாயில ஜொல்லு வேற. ஹாய் சாந்தி, குட் மார்னிங். இவா பாத்தியா? ஸ்டூபிட். அப்பாட, இப்பதான் நிம்மதி. இவா, ஏய் சாந்தி, என்ன கோச்சிட்டு போற? எல்லாம் இந்த தமிழ் வாதியாரெல்லாம் அந்த வேணதான். அட ஏன்பா புலம்புற? அது ஒண்ணு இல்லப்பா, லைப்ரரியில இவனும் சாந்தியும் ஒரே புஸ்தகம் வேணும்னு ஆளுக்கு ஒரு சைடா பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் குறுக்க குபீர்னு பாஞ்சு ஒரு ரூபா நாணயத்தை தூக்கி போட்டு பூவா தலையா பார்த்து எடுத்துக்கங்க. அவ கோச்சுக்கிட்டு போயிட்டா. ஐயோ, சாந்திக்கு ஒரு ரூபா காயினா அலர்ஜி ஆச்சு. ஏன் சார், கிளாஸ்லதான் பாடம் எடுத்து எங்களை படாத பாடுபடுத்துறீங்க. முன்ன பின்ன தெரியாத விஷயம் நீங்க ஏன் சார் தலையிடுறீங்க? டோன்ட் வரி, ஐ எம் எ மேட்ச் மேக்கர். அப்படின்னா? ஐ மேக் மேட்சஸ். சொந்த ஒரு சிவகாசிய முண்டா? அந்த மேட்சஸ் இல்லடா, ஜோடி பொருத்தம் பார்த்து சேர்த்து வைக்கிற கல்யாண தரகர். கவலையை விடுங்க, சாந்திய நான் சாந்தப்படுத்துறேன். எடுக்க முடியாது, படிக்கலாம். வாழ்க்கைங்கிற புத்தகத்தை சொல்றேன், நீயும் சிவா ஒன்னா சேர்ந்து வாழ்க்கைங்கிற புத்தகத்தை படிக்கணும்னு நான் ரொம்ப பிரியப்படுறேன். நீ சரின்னு சொன்னேன்னா நல்ல முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்றேன். என்ன திடீர்னு எல்லாரும் சோகம் ஆயிட்டீங்க? உங்களுக்கும் ஜோடி கைவசம் வச்சிருக்கிறேன். எனக்கு இந்த சாமுத்திரிகா லட்சணம் தெரியும். உங்களுக்கு ஏத்த பையனா பாக்குறேன் சார். எங்களுக்கும் சாமுத்திரிகா லட்சணம் தெரியும், எங்களுக்கு ஏத்த ஜோடி நீங்க. நம்ம வாங்கணும்னு ஹவுஸ்ஃபுல் 8, 9, 10. நம்ம அஞ்சு பேர் தான் இருக்கோம், எதுக்குடா 10 டிக்கெட் வேணும்? வழக்கமா நான் பொண்ணு கூட தான் சினிமா பார்க்க வருவேன். போனா போட்டுன்னு இன்னைக்கு நான் உங்க கூட வந்திருக்கேன். நான் எப்பவுமே எக்ஸ்ட்ரா டிக்கெட் வாங்கி வச்சிருப்பேன். பொண்ணுங்க டிக்கெட் கேட்டு வரும், அதுங்க டிக்கெட் கொடுப்பேன், அதுங்க பக்கத்துல உட்காந்துப்பேன், அதுங்க படம் பார்க்க நானு. அருமையான ஐடியாடா, தட் இஸ் மாலி ஸ்டைல். சரி, எக்ஸ்ட்ரா டிக்கெட் இருக்க? எக்ஸ்ட்ரா டிக்கெட் இருக்கு, ஆனா ஆம்பளை கொடுக்கறது இல்ல. சரியான பொம்பளை போறீங்க, இருந்துட்டு போறமே சார். எக்ஸ்ட்ரா டிக்கெட் இருக்க? வரிசையா கலவங்க வருது, மாங்காய பறிக்க போய் மாம்பழமே கிடைக்க போகுது. எனக்கு ஒரு சந்தேகம், அவங்க ஏற்கனவே டிக்கெட் ரிசர்வ் பண்ணிருந்தா? வாய முடுறா, மூஞ்ச பாரு, உடஞ்ச முட்டை மாதிரி. ஆண்டவன் பக்தர்கள் அந்த அளவுக்கு சோதிக்க மாட்டான்டா, சோதிக்கவே மாட்டான். சீக்கிரம் அங்க பா, டைம் ஆயிடுச்சுல. ஐயோ, அங்கேயே அஞ்சு இங்கேயே அஞ்சு, அசத்துங்கடா. துடிக்கிட்டு புஜம் ஜெயிப்பது நிஜம். தக்கிட தக்க தீமித்தோம், தக்கிட தக்க தீமித்தோம். டிக்கெட் விக்ரம் பிளாக்ல டிக்கெட் கிடைக்குதான்னு பாக்கலாம். ஹலோ, டிக்கெட் வேணுமா? இந்த தொழில எப்ப ஆரம்பிச்சீங்க? என்ன இப்படி இன்சல்ட் பண்றீ? என் ஃப்ரெண்ட்ஸ் 10 பேர் வராங்க, டிக்கெட் வாங்குறேன். 5 பேர் தான் வந்திருக்காங்க. 5 டிக்கெட் வேஸ்டா போகுது, உங்களுக்கு குடுக்கலாம்னு பார்த்தா இப்படி கேக்குறியா? நீங்க தாங்க மாலி. இது நம்ம ஆளு, சென்டர் சீட், நடு சென்டர், குட் வியூ. ஓ, ஹாய். 100 ரூபாய்க்கு சில்லறை இல்லையே. உங்ககிட்ட இருக்காதுன்னு எனக்கு தெரியும். உள்ள வந்து தரேன். புள்ளுக்கு மூவியா? ஹாய். காத்துட்டு இருந்த போல இருக்கு. டேய், அவங்க லிஃப்ட்ல போறாங்க. நீ லிஃப்ட்ல போய் சாந்திய செட் பண்ணு. ஏய், நாங்க நம்ம உள்ள போய் செட் பண்ணலாம். அவசரம் காசு கொடுத்தாங்க, டிக்கெட் வாங்கிட்டாங்க. ஏப்பா அவசரப்படுற? 8 பேர் தான் போக முடியும், ஒரு ஆள் இறங்க. சரியான நோட் கட் கொடுத்துடி. என்ன
சாந்தி விட்டுட்டு போயிட்டால இதுக்கெல்லாம் கவலைப்படாதரா. லிப்ட்ல ரெண்டு நிமிஷம் இது சிற்றின்பம், அங்க ரெண்டு மணி நேரம் அது பேரின்பம். பேரின்பத்தை அனுபவிக்கணும் பெரியவங்களே சொல்லிருக்காங்க. ஆமா சீட் நம்பர் பாத்தீங்களாடி 2, 4, 6, 8, 10. என்னடி எல்லா டிக்கெட்டும் ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் இருக்கு? இதுல ஏதோ பிளான் இருக்கு. நம்ம பக்கத்துல உட்காந்து படம் பாக்குற பிளான் போல இருக்குடி. டிக்கெட்டுக்கு எந்த வழியா போறது? யார் பக்கத்துல யார் உட்காந்து படம் பாக்குறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த வழியா போங்க. நல்லா இருக்கணும். இருட்டு யார மூஞ்ச பார்க்க போறாங்க? கைக்கு போடுற கை இஸ் இம்பார்ட்டன்ட். சீக்கிரம் வாங்கிட போலாம், வேற விட உட்காந்து போறோம். வாட்ட வாசனை. ஒரு சேர விட்டு ஒரு சேர்ல உட்கார சொல்றீங்க? அதுக்கெல்லாம் ஆள் வருவாங்க. நம்மளுக்கு ஏத்த தியேட்டரி தான். என் பேங்க்ல இருக்கா சார்? 100 ரூபா இருக்கு. பசங்க என்ன கேரோ எல்லாத்தையும் குடுத்துரு. சிவா 100 ரூபா கொடுத்துருக்கேன், மீதி சில்லறைய சாந்தி கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி குடுத்துரு. எனக்கு 5 ஸ்டார். டார்லிங், நீ பக்கத்துல இருக்கும்போது எனக்கு சாக்லேட் கூட கசக்குது. ஜெயந்தி, நான் கண்ணாடி போட்டிருக்கிறதுனால எங்க நீ என்ன காதலிக்க மாட்டியோன்னு நினைச்சேன். ஓ, உனக்கு ஃப்ரூட்டின்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு நல்லாவே தெரியும். இந்தா சாப்பிடு. டார்லிங் ரோசி, கையெல்லாம் காப்பு காய்ச்சிருக்கு. எனக்கு இப்ப படமும் தெரியல, நீயும் தெரியல. ஆனா இவ்வளவு இருக்கலையும் நீ எவ்வளவு அழகா இருக்க. இந்த ஐஸ்கிரீம் ஓ சாப்பிடா கண்ணா. ஓ சுட்டு என்ன முட்டிக்கு மேல சொரசொரப்பா இருக்கு. ஏ ரோசி, நீ சின்ன குழந்தையா இருக்கிறப்போ தார் ரோட்ல தவந்தியா? மோசம். பாட்டு வரப்போகுது, உங்க அக்கா நடத்திருக்காங்க பாருங்க. உங்க அக்கா ஒரு நடிகைய? கோயில் கூட்டமா இருக்கா?